உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற இடத்த உறவு எவ்வளோ ஆழம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குட்டி ரகசியத்தை சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் தெர்மாமீட்டர் மாதிரி நீங்கள் எவ்வளோ ஆண்டவரோட உறவாடுறீங்கன்றத தெர்மாமீட்டர் மாதிரி வச்சு கண்டுபிடிச்சிருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கும் ஆண்டவருக்கும் எனக்கு கண்டுபிடிக்கணும். இந்த ஜோரத்தை கண்டுபிடிக்கிறாங்கல்ல தெர்மாமீட்டர், ஜோரத்தை கண்டுபிடிக்கிறாங்கல்ல தெர்மாமீட்டர். அந்த மாதிரி உனக்குள்ள உனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவை, உனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவை எவ்வளவு அளவு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, எவ்வளவு அளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி உனக்குள்ள உனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவை, உனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவை எவ்வளவு அளவு இருக்குதுன்னு கண
வசனத்தில் ஒரு சந்தோஷம், வாழறதுல ஒரு சந்தோஷம், ஊழியம் செய்யறதுல ஒரு சந்தோஷம், செய்யற வேலையில ஒரு சந்தோஷம், எது இருக்கோ இல்லையோ உள்ளத்துல ஒரு சந்தோஷம் இருக்கு. அது இல்லைன்னா உங்களுக்கு ஆண்டவருக்கு இருக்கிற உறவுல ஏதோ ஒன்று தடையா இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்றது உங்களுக்கு புரியல, ஆனா நான் மனவேதனையோடு சொல், இன்று திருச்சபையில் அந்த ஆண்டவர் கொடுத்த அவருடைய சந்தோஷத்தை, அவருடைய சந்தோஷத்தை பிசாசு களவாடிட்டு. எல்லாரும் வலது கை எப்படியும் உயர்த்துங்க. ஆண்டவர் எனக்குள்ள அவருடைய சந்தோஷத்தை எனக்குள்ள வச்சார், ஆனா நானும் அந்த சந்தோஷத்தை விட வேற எதுலேயோ சந்தோஷம் நினைச்சி என் கவனத்தை திருப்பினேன். அந்த நேரத்தில் பிசாசு எனக்குள்ள இருந்த அந்த மகிழ்ச்சியை, நிரந்தர சந்தோஷத்தை களவாடி விட்டான். நான் உங்களுக்கு சொல்றேன், பிசாசு திருடின அந்த சந்தோஷத்தை 7 மடங்கு திரும்ப எனக்கு தெரியும். ஒரு ஜாய் இல்லைன்னு வச்சுங்களேன், நான் வசனத்தை தான் பேசுறேன். அந்த மகிழ்ச்சி, அந்த இயேசுவோடு இருக்கிற உறவுலயே ஒரு கிக் இருக்கணும். ஆண்டவருடைய கிருபையினால சொல்றேன், 40 வருஷத்துக்கு மேல அந்த கிக்கு எனக்கு இருக்கிறதுனால தான் இப்படி வந்து நான் அந்த கிக்கு எல்லா நேரத்திலையும் இருக்கிறது இல்லை, ஆனால் நான் அதனை விட்டுறதில்லை. 1000 பிசாசு வந்தாலும் எனக்கு இயேசு என்றதுமே எனக்கு ஒரு இன்பம் பிறக்குதம்மா சொல்லணும். அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, என்னமோ ரட்சிக்கப்பட்ட சொன்னாங்க, ரட்சிக்கப்பட்டங்க, ஞானசானம் எடுக்க சொன்னாங்க, ஞானசானம் எடுத்துங்க, அபிஷேகம் பெற சொன்னாங்க, அபிஷேகம் பெட்டுங்க, ஊழியத்துக்கு கையை விட சொன்னாங்க, கையை உயர்த்திட்டுங்க, பாஸ்டாவும் ஆகிட்டங்க, ஆனால் ஒன்றும் எக்ஸைட்மெண்ட்டே இல்லைங்க. அப்படின்னா நீங்கள் பின்வாங்கி இருக்கிறீங்க, எங்கேயோ சிக்கிட்டீங்க, எங்கேயோ மாட்டிக்கிட்டீங்க, எங்கேயோ கவனம் போயிடுச்சுங்க. திரும்ப வந்துருங்க, சீக்கிரமாக வந்துருங்க. நான் உண்மையை சொல்லிட்டேன், இந்த இயேசுவோடு இருக்கிற உறவில் ஒரு ஜாய் இருக்குன்றத நான் என் மனைவி கிட்ட பார்த்துருக்குறேன். கத்தருக்கு முன்பாக நான் சொல்கிறேன், அவங்களோட நான் வாழ்ந்து கண்டுபிடிச்சது அவங்களுக்கும் இயேசுவுக்கு இருக்கிற உறவு மாதிரி ஒரு உறவை நான் பார்த்ததில்லை. அது ஒரு ஆழமான உறவு. நல்ல வேலை கடவுள் என்னை பாருங்கள், 40 வருஷம் நான் ஊழியம் செய்தேன், இனி இவன் எங்கே தளர்ந்துருவானோன்னு சொல்லி மறுபடியும் அந்த அப்பா வீட்டு சந்தோஷத்தை இயேசுவோட உறவை புதுப்பிக்கிற மாதிரி ஒரு மனைவியை கொடுத்தார். ஆராபாஸ் நல்ல என் பின்னால சொல்லுங்க, அப்பா வீட்டை தவிர, அப்பா வீட்டை தவிர வேற எங்கேயுமே, வேற எங்கேயுமே திருப்தி கிடையாது, திருப்தி கிடையாது, உண்மையான சந்தோஷம் கிடையாது, உண்மையான சந்தோஷம் கிடையாது, நிரந்தர ஐஸ்வர்யம் கிடையாது, நிரந்தர ஐஸ்வர்யம் கிடையாது. அமெரிக்காவுக்கு நான் சொன்ன மாதிரி போன வாரம் அமெரிக்காவில் நான் இருந்தேன். ஐயோ, நான் பார்த்த அமெரிக்காவா அது இல்லை,
அகில உலகத்திலும் பணத்தை நம்பின மக்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய கரம் எழும்பி பணத்து மேலேயே ஆண்டவர் கை வச்சாச்சு. அன்பையானவர்கள், இன்னைக்கு நல்லா இருக்கிறவன் தேவ பிள்ளைகள் தான். அருமையானவர்கள், இந்தியாவில் எக்கானமி நல்லா இருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த எக்கானமி எத்தனை நாளைக்கு இருக்குமோ அது கர்த்தருக்கு தெரியும். ஆனா உண்மையான பொருளாதாரம் அப்பா வீட்டிலே இருக்கிறது. பஞ்சம் என்பது உலகத்துக்கு வரும், ஆனா திருச்சபைக்கு கிடையாது. நமக்கு டாலர் ரேட்டு, இந்தியா ரேட்டு, இந்தியா ரூபி இதெல்லாம் கிடையாது. நம்ம ரூபியே வேற, நம்ம பேங்கே வேற, நம்ம எக்கானமியே வேற. தேவனுடைய பிள்ளைகள் கோஷே நாட்டில் இருப்பார்கள், உலகம் முழுவதும் எகிப்தில் இருக்கும். அருமையானவர்களே, ஐஸ்வர்யம் அப்பா வீட்டில் இருக்கிறது. உனக்கு தேவையான சுகம், 100% ஹெல்த் அப்பா வீட்டில் இருக்கிறது. ஆரோக்கியம் அப்பா வீட்டில் இருக்கிறது. நான் முன்னால் சொன்ன மாதிரி இதை அப்பா திணிக்க மாட்டார். நீங்கள் தான் இருக்கிற இடத்த விட்டு எழும்பி நான் என் அப்பா வீட்டுக்கு போவேன். அப்பா வீட்டுக்கு வந்துரு, ரொம்ப டிலே பண்ணாத, டிலே பண்ணாத, மாட்டிக்காத, வந்துரு வேகமா. நான் முதல்ல சொன்னேன், எனக்கு அதை சொல்லணும்னு ஆசையாக இருக்கு. உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவை ஆழத்தை நிர்ணயிப்பது உங்களுக்குள்ள ஆழத்தில் இருக்கிற அந்த சந்தோஷம். அந்த சந்தோஷம் போயிடுச்சுன்னா நீங்க ஒரு இண்டிகேஷன், நீ பின்வாங்குற. The joy of the Lord is an indicator of your relationship and intimacy with God. When you lose that joy, it's an alarming sign that you are slowly backsliding, withering. பின்வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் அல்லது காய்ந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஜாயை மறுபடியும் நீங்க வாங்கிட்டீங்க, மறுபடியும் அந்த பவர் வர ஆரம்பிச்சிடும், மறுபடியும் உறவு மலர ஆரம்பித்து விடும், ஊழியத்தில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விடும். ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.